ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி குக்கரில் ஈஸியான மெத்தடில் எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க எடுத்துப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இன்றைக்கி நம்ம பாத்திரத்துலேயே வந்து சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பச்சரிசி எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பிலேயே பருப்பு வெல்லம் எல்லாமே அளந்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு, சிறு பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துருப்பேன். நல்ல வாசம் வந்துட்டு இப்போ இதை அரிசியோடு சேர்த்துடலாம். இதை 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறிட்டு இப்போ இந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 5 அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல 1 கப் காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எனக்கு அது 2 கப் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருந்தேன். மொத்தத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பால் அரிசி களைஞ்ச தண்ணி போக மீதத்துக்கு நம்ம சாதா தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே நம்ம குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 1:3 அளவு தண்ணி வச்சாலே உங்களுக்கு கொலைய வெந்துடும். இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கிறதுனால அதில் நல்ல வாசம், உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல வாசமும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்த பிறகு கொதிக்க ஆரம்பித்தாக்கில் கிளறி விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சிடணும். குறைவான தீயில் நல்ல கொலைய கொலைய வேகட்டும். வெல்லத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 to 2.5 கப் வரைக்கும் வெல்லம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க 2.5 கப் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா தட்டி அளந்து எடுத்துக்கணும். இது சுத்தமான வெல்லம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்ல கொலைய வெந்துட்டு வேகிறதுக்கு முன்னால் நம்ம வெல்லம் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் அரிசி வேகாது, முழுசு முழுசாயிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்க்க வேண்டாம். வெல்லம் நல்லா இலகி பச்சை வாட போன பிறகு நம்ம நெய் சேர்க்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிட்டு இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெல்லம் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல கமகமன் வாசத்தோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்திலே நம்ம அணைச்சி வச்சிடலாம். 6 இன்னுமே கட்டி ஆயிடும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.